ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க போகலான்னு கிளம்பிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பால்கைப்பி வீட்டுக்கு போகலான்னு தான் நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ குட்டிமா பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அந்த கார்ல போறதுனால போற வழியில அவ்வளோ பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லைனா அழுந்துட்டே இருப்பான். ஏன்னா வந்து காலத்தை வந்து தூங்குவாலாம் அந்த டைம்ல. ஸோ அதுக்காக தூங்கிட்டு அப்படி போட்டுருவோம். ஸோ ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் தான். ஆஃப்டர்நூன் மேலே பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து லஞ்ச் பேக்கும் பேக்கும் எஸ்டர்டே வாங்கிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் மேலே வந்து ஷூவெல்லாம் எடுக்க போகணும். ஸோ அதையுமே இன்னைக்கு விலாக்ல வந்து கேப்சர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே எடுத்து முடிச்சு நான் ஓவரால் பாப்பாக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து பாப்பாக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அடுத்து நமக்கு ஜாலியாக இருக்கா? ஸோ அம்முட்டி போகிறது அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லை? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குனால எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும் இருக்கும். ஏன்னா வந்து பாப்பா வந்து படிக்கிறது எல்லாமே டிலே ஆகுனால. ஆனால் இப்போ வந்து ஏண்டா திறக்குது இருக்குது, கேட்டால் கஷ்டமாக இருக்குதுன்னா 2 வருஷம் கிட்ட 1.25 வருஷம் மட்டும் வந்து வீட்டில் இருந்திருப்பான். ஸோ எல்கேஜி போனது யூகேஜி ஃபுல்லாக ஸ்கூல் பக்கம் போகவே இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே போகவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முடிய போகுது. ஸோ பாப்போம். சுக்கு ஃபுல்லாக நல்லா தேடுவாள். ஏன்னா இவா இல்லைன்னா ஒரு நாள் அக்கா வீட்டுக்கு போய் நின்னுக்கும் போதே ரொம்ப தேடினா பாப்பா. ஸோ கண்டிப்பாக பாப்பா வந்து நல்லா தேடுவான். ஆமாம், எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி பிள்ளை வந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா டோனிங்க பேர். ஸோ ஆல்ரெடி வந்து தெரியும் உங்களுக்கு, டோனி வந்து இவ்வளோ தான் அத்தை வீட்டில் தான் இருந்தேன். ஏன்னா பாப்பா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும், முடியெல்லாம் உதிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொண்டுட்டு வரல. நேற்று வந்து அத்தை வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வரும்போது அவங்க பின்னாடியே வந்துடுச்சு. ஸோ என்ன என்ன பண்ணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ என் இப்போ வந்து தட்டுப்படிக்கு கீழே தான் அவனை கட்டி போட்டிருக்கும். ஸோ இனி அவனுக்கு வீடு வந்து தட்டுப்படி கீழே தான், வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். இருந்துமே வரான். ஸோ சொல்லி சொல்லி தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இங்கே இருக்கிறான், அம்முட்டிக்குன்னு டைம் பாஸ் ஆகும். டெய்லி வந்து ஸ்கூலில் இர்ரெகுலராக தான் இருக்குது. பாப்பாவுக்கு வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே, ஸோ 3 நாள் தான். ஸோ பேலன்ஸ் 3 நாள் வந்து வேறு இருக்கா இருப்பாங்க. ஸோ 3 டேஸ் தான் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ 1 டே விட்டு விட்டு. ஸோ நேற்று வந்து அவளுக்கு பிடிச்சது மாதிரி பேக்கு, லஞ்ச் பேக்கு, டிஃபன் பாக்ஸ், பாட்டில் வாங்கியிருக்கோம். பேலன்ஸ் எல்லாமே இன்றைக்கி தான் வாங்கணும். நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற சந்தோஷத்தில் எல்லாமே வந்த உடனே பேக்குக்குள்ளே வந்து புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டா. ஸோ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போக ஜாலியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் தான் எப்படி போவான்னு தெரியலை. இப்போ எப்படா ஸ்கூல் போகிறோம்? ஏன்னா எல்லாமே புதுசாக, நம்மளாக இருந்தாலும் சின்ன வயசில் ஒரு பென்சில் வாங்கினவரை எப்படா ஸ்கூலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கும். யாரெல்லாம் இப்படி இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் சின்ன வயசில் அப்படி தான், ஒரு பென்னு வாங்கினாலும் பென்சில் வாங்கினாலும் பவுஷ் வாங்கினாலும் எப்படா நாளைக்கு எப்படா ஆகும், எப்படா ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதே போல் தான் அம்முட்டி வந்து நேரத்தை ஃபுல்லாக எக்ஸைட். எப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, ஜாலியாக எல்லாமே புதுசாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதில் என்னென்னா யூனிஃபார்ம் தான், யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்ததே கிடைக்கவே இல்லை. ஸோ நாளைக்கு வந்து எப்படி பழைய யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாமே அம்முட்டி புதுசாக நாளைக்கு கொண்டு போகிறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போகிறேன்னு கேப்சர் பண்ணுறேன். மத்தியானத்துக்கு மேலே என்னெல்லாம் வாங்குறோன்னு கேப்சர் பண்ணேன். ஸோ மொத்தம் சேர்த்து அவளுக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து லாஸ்ட் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த வ்ளாக் கூட அது வரும். மழை வர தூள் போட்டுட்டே இருக்கு, தெரியும் நினைக்கேன். தூள் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சூப்பராக பூத்துட்டு 3 கிலோ. இப்போ தான் நான் வந்து பேசிகிட்டே இருக்கும் போது பார்க்க நல்லா மொட்டு பிடிச்சிருக்கேன். ஏன்னா மழை வந்துடுச்சுன்றலாம் அதனால். அதே போல் இந்த ரெட் ரோஸும் நல்லா பூத்துச்சு. அம்முட்டி போட்ட பேஸ்ட் என்ன மக்களே போட்டிருந்தா பூண்டு, பூண்டு போட்டதெல்லாம் பூண்டு செடி வந்துச்சு. இது வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த கலர் தான் ஆரஞ்சு கலர், இது லைட்டாக பூச்சி பிடிச்சமாக இருக்குது. இந்த கலரில் ஃபேட் ஆகிடுச்சு, வெயிலே இருந்துச்சு. ஸோ பூவெல்லாம் பறிக்கிறதுக்கே மனசே இல்லை. ஸோ இது எல்லாமே அப்படி பூத்தே கிடக்குது. பூண்டெல்லாம் அதெல்லாம் முளைச்சிருக்கு, அதெல்லாம் என்னை பிடுங்கி விடணும். குழம்பு வச்சிடும் நமக்குல. ட்ரெஸ் எல்லாம் என்னதான் இருக்குது, அவன் அம்மணி குண்டியாக இருக்கான். அந்த வைப்பரை பார்த்துட்டே இருக்கான், பெட்ரோல் போடுறதுக்காண்டி வந்துருக்கோம். பயங்கர மழை. என்ன மக்கள் எங்கனே தெரியாமல் தூக்கி முடிஞ்சு தூக்கி போட்டு கொண்டு வரோம். சொல்ல சொல்ல மக்களே. எங்க போறீங்கம்மா?
வருது தூக்கம் வருதா வைக்கல அவனுக்கு பேக் பாருங்க பாசிக்கு குச்சி அடிக்கணும் குட்டிக்கு மழை வர போக போக ரொம்ப பெய்ய தொடங்கிடுச்சு ஸோ வீட்டுக்கு வந்து ஃபைனலாக வந்து என்ட்ரி ஆகிட்டோம் ஸோ இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு ஸோ வந்து சாப்பாடு பந்தல் வந்து அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் போட்டிருக்காங்க ஸோ இதுதான் ஹாலு ஸோ வந்து நான் வந்து நிறைய ஃபுல்லாக வந்து நீட்டாக ஒன்றும் கவர் பண்ணல சின்ன சின்னதாக ஒரு கிளிப்பிங் தான் எடுத்து வச்சுருந்தேன் மேலே வந்து சின்ன சின்னதாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இதுதான் அந்த காலத்தை வந்து பால் காய்க்கிற ஏரியும் ஓமகுண்டலும் மார்னிங்கே பால் காய்ச்சி முடிச்சுட்டாங்க ஸோ நான் வந்து லேட்டாக வந்தாலும் எனக்கு எதுவுமே கவர் பண்ண முடியலை இந்த விளக்கு வந்து யாரோ ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து புதுசாகவே இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து அதில் இருக்க ஃப்ளவர் வாஷும் யாரோ ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வர்றதுக்கே 12:00 ஆகிடுச்சு ஸோ இது வந்து வீட்டோட புறவாசல் ஸோ ஊரில் இருப்பாங்கலாம் அவங்கெல்லாம் பேக்லேயும் ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வீட்டில் தான் வீடு கட்டுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பரிமாறதுக்காக வீடு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல நிறைய பெண்டிங் இருந்தது இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமு நெக்ஸ்ட் அட்டாச்சு பாத்ரூமு பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஒரு காட் ஒரு பீரோ வைக்கலாம் அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருந்தது இது வந்து அப்ஸ்டர்ஸ்க்கு கீழே இன்வெர்டர் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் அது பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க அப்ஸ்டர்ஸ் நம்ம வந்து ஏறி போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் பக்கத்துலே தான் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சிட் அவுட்டு ஸோ அப்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருந்தாங்க ஸோ வென்டிலேஷன் சன்லைட்காக அந்த ஜன்னல் வந்து பெருசாக வச்சுருந்தாங்க ஸோ உள்ளே வந்து நல்ல லைட்டிங் வெளிச்சமாக நல்லா இருந்தது இது வந்து இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தட்டு மாதிரி போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பூஜை அறை ஸோ வெளியே இருந்தோம் நம்ம வந்து பூஜைக்கு அரைக்கிறமோ வந்துக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஏன்னா வந்து உள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு எப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் நீட்னஸ்ஸாக இருக்குதுன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது பட் இது வந்து வெளியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளோடய நம்ம வந்து சாமி ரூம் கொண்டுக்கலாம் நமக்கு வந்து வெளியோடையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து வெளியே தான் வீட்டுக்கு வெளியேன்னு சொல்லாத மாதிரி தான் சரியா ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பேக் வாசலோடய போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சுற்றி வீடு தான் ஸோ எல்லாமே க்ரீனிஷாக அப்படி இப்படி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா வெளியே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமன் பாத்ரூம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை ஸோ பிளாங்காக தான் இருந்தது ஸோ அதுக்கு மேலே வந்து மேலே மொட்டை மாடிக்கு போகணும் மொட்டை மாடிக்கெலாம் போகலை ஏன்னா வந்து மழை வந்து தூரில் விட்டுட்டே இருந்தது அதனால் அங்கெல்லாம் போகலை இது வந்து மேலே இருக்கிற ஒரு பால்கனி பால்கனி பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லலாம் போக முடியல ஃபுல்லாக ஏன்னா வந்து அதில் வந்து இனிமேல் வந்து கிளாஸ் வச்சு அவங்க என்ன பதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வேலை வந்து பெண்டிங் இருக்குது ஸோ வந்து லைட்டாக அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது ஸோ இந்த சைட்லலாம் நம்ம வந்து இப்போதே கவனமாக இருக்கணும் ஸோ அந்த எண்டுக்கு போகும்போதே காலெலாம் குசிச்சா நான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலை பால்கனியும் உள்ளேருந்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூமும் அட்டாச்சாக தான் பால்கனி ஸோ அது நல்லா இருந்தது அந்த இது பால்கனியோடைய பெட்ரூம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு க்யூட்டான ஒரு குட்டியான பாத்ரூமு ஸோ இதே போல் தான் என்ன ரூமு பட் அந்த ரூமில் நிறைய ஆட்கள் இருந்ததுனால நான் அந்த ரூமை வந்து எடுக்கலை ஸோ ரெண்டு பெட்ரூம் மட்டும்தான் வந்து மேலே வந்து ஹால் எதுவுமே கிடையாது ரெண்டு பெட்ரூம் முடிஞ்சதும் நம்ம நேராக வந்து ஸ்டெப்ஸில் இறங்க வேண்டியதான் கீழே ஸோ இங்கே வந்து சுவிட்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கே ஸோ அதை அப்படி லைட்டாக வந்து கவர் பண்ணேன் ஏன்னா வந்து நார்மலாக சுவிட்ச் இருக்கலாம் ஸோ பட் இது வந்து உழைக்குமா எனக்கு அது வந்து கன்ஃபார்மாக தெரியலை பட் நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டுக்குள்ள ஸோ இவ்வளோதான் ரூமு என்ன ஒன்று கிச்சன் உண்டு மெயினாக ஸோ நான் அந்த கிச்சன் கவர் பண்ணல ஸோ கிச்சனில் அவங்க வந்து இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ணலை ஸோ நார்மலாக வந்து எல்லோரும் வீட்டில் இருக்க கிச்சன் மாதிரி தான் இருந்தது ஸோ வந்து நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்தேன் நான் அதுக்கு மேலே வந்து எதுவுமே கவர் பண்ணல சாப்பிட்டதும் பார்த்தீங்கன்னா நல்லா நனைஞ்சிட்டோம் ஸோ எல்லா ரூம்லேயுமே நிறைய ஆட்களாக இருந்தாங்களா ஸோ அதனால் வந்து நான் வந்து கவர் பண்ணலை ஸோ இன்னும் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ இனிமேல் தான் மெல்ல மெல்ல பண்ணுவாங்க பட் நல்லா இருந்தது சிம்பிளாக வந்து இருந்தது ஹால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வந்து ஹாலில் வந்து ரொம்ப பெரிய ஹாலு அதில் அந்த விண்டோ வந்து ஃபுல் ஒட் ஒர்க் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே அந்த வீட்டில் ஹால் தான் நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போகிட்டே இருக்கோம் ஸோ நல்லானே நல்ல மழை bye
பேக் 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 காமிச்சிரு பாப்பாக்கு நாளை மறுநாள் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்காக தான் பாப்பாக்கு பேக்கு லஞ்ச் பேக்கெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி தான் ஷாப் கொண்டிருந்தோம். ஸோ இந்த ஷாப் வந்து மணிமேட ஜங்ஷனில் தான் இருக்குது. ஸோ ட்ரெஸ் லேண்ட் அந்த ட்ரெஸ் ஷாப்போட ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த ஷாப். இந்த ஷாப்போட நேம் வந்து ரோஷன். ஸோ இங்கே வந்து பேக்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியாக கிடைக்கும். போட்டு பாரு இது பார்பி இல்லையா? அவள் பார்பி தான் எடுப்பாங்க. பார்பி எடுக்க போயிருக்காங்க. இது ஓகேவா? இந்த ஆனால் இந்த இதுதான் கரெக்ட். பார்பி பேக் எடுக்கலாம். இந்த இது ஆனால் இது கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசு எல்லாம் இருப்பான். நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல பாப்பா? புக்கெல்லாம் சாரா பாரு மக்களே. இது ஆனால் சிங்சாங் சிங்சாங் கலரில் இருக்கு. இது வேண்டாம். பிடிச்சி நான் அது வேண்டாம். அப்போ இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் லஞ்ச் பேக் இங்கே கிடையாது. நான் ஸ்டாக் இல்லையா? அப்போ மேட்ச் நம்ம பென்சில் வைக்க பென்சில் பென்னெல்லாம் வைக்க பவுச்செல்லாம் இருக்குது. காமி பவுச்சு காமிச்சிடு. சரி அம்முட்டிக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. அம்முட்டிக்கு ரெண்டும் பிடிச்சிருந்து இது பவுச்சிருந்தேன் இது ஓகே சொல்லிட்டு பாக்ஸ் கூட